ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நைட்டி ஸ்கிட். இன்றைக்கி விதியின் விளையாட்டு எபிசோட் 2 பார்க்க போகிறோங்க. எபிசோட் 1ல் என்ன நடந்ததுன்னு நான் சுருக்கி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு தாத்தா ஒரு குழந்தைய தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அங்கேவே அந்த குழந்தை வளருது. அந்த குழந்தைக்கு அங்கே உள்ளவங்கெல்லாம் கண்ணனு பேர் வைக்கிறாங்க. அங்கேவே ஸ்கூல் முடிக்கிறான், அங்கேவே காலேஜும் முடிக்கிறான். நல்லா படிக்கிற பையன். இப்போ அவன் வேலைக்காக சென்னைக்கு கிளம்பிட்டு இருக்கான். இப்போ நம்ம எபிசோட் 2 பார்க்கலாம். இப்போ தான் முத முதலாக அவன் ஆசிரமத்தை விட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போகிறான். இது வரைக்கும் எல்லாத்தையுமே அந்த ஆசிரமத்தில் இருக்கவங்களே அவனுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இனிமேல் இவன் இவனுடைய வாழ்க்கையை தனியாக தான் சமாளிக்கணும். அப்பப்போ இந்த ஆசிரமத்துக்கு வந்து இவன் அங்கே உள்ளவங்கள பார்த்துப்பான். அங்கே உள்ளவங்களுக்குலாம் கஷ்டமாக இருந்தாலும் இவனை சென்னைக்கு அனுப்பினா மட்டும்தான் இவன் நல்லா வருவான்னு சென்னை பஸ்ஸில் ஏற்றி விடுறாங்க. இவனும் சென்னை பஸ்ஸில் ஏறி உட்காந்து தன்னுடைய பயணத்தை தொடர்றான். அவன் சென்னையில் ஒரு ஹாஸ்டலில் தங்குறான். நெக்ஸ்ட் டே கம்பெனியோட இன்டர்வியூக்காக அவன் ஒரு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது. ஒரு ஆட்டோக்காரருக்கும் பைக்கில் வந்த ஒருத்தருக்கும் ஏதோ ஒரு சண்டை நடக்குது. ஆனால் அந்த சண்டையை யாருமே விலக்கி விடலைங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா இது பிஸியான சென்னை ஊர், யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. இதை இந்த கண்ணன் பார்த்துட்ருக்கான். அதை பார்த்த கண்ணை ஓடி போய் அவங்க ரெண்டு பேரையும் விலக்கி விட பார்க்குறான். இருந்தாலும் அவங்க விலகிற மாதிரி தெரியல. அந்த ஆட்டோக்காரர் இந்த கண்ணனை தான் திட்டுறாங்க. உனக்கு என்னப்பா, உன் வேலையை பார்த்துட்டு போ, இது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை, நீ யார் இங்கே வந்து தலையிடுறது அப்படின்னு அந்த ஆட்டோக்காரர் கேட்குறாரு. பைக்கில் வந்தவர் எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறாங்க. இருந்தாலும் கண்ணை விடுறதா இல்லை. ரெண்டு பேரையும் விலக்கி வச்சு சமாதானம் பேசி அவங்கவுங்க வழியில் போகிறதுக்கு வழி பண்ணுறான். சண்டை முடிஞ்சது. ஆட்டோக்காரரும் கிளம்பி போயிட்டார். அந்த பைக்கில் வந்தவர் கண்ணனுக்கு நன்றியை சொல்லிவிட்டு அப்புறம் தான் வழியை பார்க்க போயிட்டார். அப்போ தான் அவனுக்கு தன்னுடைய பஸ்ஸு வர சவுண்டு கேட்குது. அந்த பஸ்ஸை பார்த்து இவனும் அந்த இடத்த விட்டு வேகமாக போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறான். பஸ்ஸில் ஏறி தன்னுடைய கம்பெனியில் போய் இறங்குறான். அங்கே அவன் இன்டர்வியூவும் அட்டன் பண்ணுறான். அவனுக்கு வேலையும் கிடச்சிருது. அந்த சந்தோஷத்தில் மேனேஜர் ரூமை விட்டு வெளியே வர்றான். அப்போ அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே பஸ் ஸ்டாண்டில் சண்டை போட்டுட்டு இருந்த அந்த பைக்காரவரும் இதே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரு. ரெண்டு பேரும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஓ மை காட், நீங்கள் இங்கே? நான் ஒரு இன்டர்வியூக்காக வந்தேங்க, எனக்கு வேலை கிடச்சிருச்சு. ஓ, கங்க்ராச்சுலேஷனுங்க. நீங்கள்? நான் இங்கே தாங்க 2 மாதமாக வேலை பார்க்குறேன். ஓ, சூப்பருங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஹரிஷ்ங்க. உங்கள் பேர்? என் பேர் கண்ணனுங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் நம்ம மீட் பண்ணலாம். ஆஃப்டர்நூன் சாப்பிடும் போது ரெண்டு பேரும் மீட் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க. ரெண்டு பேரும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக மீட் பண்ணிக்கிறாங்க. ஹாய் பிரதர், ஒர்க்லாம் எப்படி போச்சு இன்றைக்கி? இன்றைக்கி தானே ஜாயின் பண்ண பிரதர்? கொஞ்சம் பரவாயில்ல போச்சு பிரதர். சில டவுட் இருந்துச்சு, அதை கேட்டுக்கிட்டு அப்படியே போச்சு. இப்போ தானே பிரதர் வந்தீங்க, போக போக ஏன் பழகிடும். ஓகே பிரதர். சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள் பிரதர். என்னை பற்றியா? நான் தான் சொன்னேனே, என் பேர் கண்ணு. என்ன? இல்லை பிரதர், நான் அதை பற்றி கேட்கல. நீங்கள் எங்கே படித்தீங்க, உங்கள் ஊர், உங்கள் ஃபேமிலி, அதை பற்றி கேட்குறேன். அதுவா? ஏன் பிரதர் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, நான் ஏதாச்சும் தப்பாக கேட்டுட்டேனா? அப்படி இல்லை பிரதர், நான் சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு சொந்த ஊர்னால் தஞ்சாவூருங்க. எனக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் ஆசிரமத்தில் தாங்க வளர்ந்தேன். என்னை படிக்க வச்சதும் அந்த ஆசிரமத்தில் உள்ளவங்க தான். காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சாங்க, இப்போ வேலைக்கு அனுப்புனது கூட அவங்க தாங்க. அச்சோ, சாரி பிரதர், இது தெரியாமல் நான் ஏதாச்சும் சங்கடப்படுத்திட்டேனா? அப்படிலாம் இல்லை பிரதர், நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமே, தெரிஞ்சிக்க வேண்டியது தானே. சரி சொல்லுங்கள், உங்களை பற்றி, உங்கள் ஃபேமிலி பற்றி. எங்கள் ஃபேமிலியா? எங்கள் வீட்டில் நான், அம்மா, அப்பா 3 பேருங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா டாக்டருங்க. இங்கே தான் பக்கத்தில் தான் வீடு. ஓ, சூப்பருங்க. இப்படி ரெண்டு பேரும் ஆஃப்டர்நூன் நேரத்தில் நல்லா பேசிக்கிறாங்க. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. எப்பொழுதுமே ஒன்றா சாப்பிட்றது, எப்பொழுதுமே ஒன்றா காஃபி, டீ குடிக்கிறது, இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பழகி பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அங்கே ஆஃபீஸ்லேயும் நல்ல சூழ்நிலை தான் அமைது. அவங்களுக்கு எந்த வகையான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லும் இல்லாமல் நல்லா வேலை பார்க்குறாங்க. அதே நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. நாள் வளர்ந்து பிரதர் அப்படிங்கிறது மாறி வாடா போடா டே அப்படிலாம் கூப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துருச்சுங்க. ஹரீஷுக்கு பிறந்த நாள் வருதுங்க. அவங்க வீட்டில் இருக்கிற அம்மாவும் அப்பாவும் அவனுக்கு ஒரு பார்ட்டி ஒன்று ரெடி பண்ணலான்னு இருக்காங்க. ஹரிஷும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட் கண்ணனை கூப்பிட்றான். கண்ணா, நாளைக்கு என்னுடைய பிறந்தநாள், எங்கள் வீட்டில் எனக்காக பார்ட்டி ரெடி பண்ணுறாங்க, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு ஹரிஷ் சொல்கிறான். கண்ணனுக்கு ஒரே தயக்கமாக இருக்குது. அவன் எங்கேயுமே இது வரைக்கும் போனதே இல்லை, யார் வீட்டுக்கும் போனதே இல்லை. அவன் ஆசிரமம், ஸ்கூலு, காலேஜ், இப்போ ஹாஸ்டல் ரூம், இப்படி தான் அவன் இருந்திருக்கான். யாருடைய வீட்டுக்கும் ஆசிரமத்தில் இருக்கும்போது அனுப்பினதே இல்லை. அவங்களுக்கு ஃபேமிலி பற்றியான ஆசை வந்துடுன்னு ஆசிரமத்தில் இருக்கிறவங்களும் அனுப்பாமலே விட்டுட்டாங்க. திடீர்னு தன்னுடைய ஃப்ரெண்டு கேட்டோடனே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டான். என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அமைதியாகவே நின்றுட்டு இருந்தான். டேய் கண்ணா,
நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ என்ன பதிலும் சொல்லாமல் இருக்க. நாளைக்கு வரியா இல்லையா? நாளைக்கு சண்டே கூட தான், ஆஃபீஸ் கூட லீவு தான், நீ கண்டிப்பாக வரணும். இல்லை ஹரீஷ், நான் இது வரைக்கும் எங்கேயுமே போனதே இல்லை. இது வரைக்கும் போனதில்லை, இனிமேல் போகலாம்ல. நான் உன் ஃப்ரெண்டு தானே, நான் தானே கூப்பிட்றேன், என் வீட்டுக்கு வரலாம்ல. இல்லைடா, ஒரு மாதிரி இருக்குது. இது இல்லைடா, ஒரு மாதிரி இருக்குது. என் வீட்டுக்கு தானே கூப்பிட்றேன், நீ வர்ற, அவ்வளோதான். ஓகே ஹரீஷ், வரேன் அப்படின்னு கண்ணன் சொல்லிடலாம். இருந்தாலும் கண்ணனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே இருந்ததுங்க. கண்ணனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங்கெல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்றான், நம்ம போகாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவனும் ரெடி ஆகிறான். இதோட இந்த கதையை இப்போதைக்கு முடிக்கிறேன். அவன் கண்ணன் தன்னுடைய ஃப்ரெண்டு ஹரிஷோட பிறந்தநாள் பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கதையை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள்.